வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ் மின் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் லெவல் 23 இயக்க விதிகள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி கணக்கு 13 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். மக்கள் அடிக்கடி எல்லா செயல்களுக்கும் சமமான எதிர் செயல் உண்டு என்று கூறுகிறார்கள். இங்கு செயல்கள் என்பது மனிதர்களின் செயல்களை குறிக்கிறது. மனிதர்களின் செயல்களுக்கு நியூட்டனின் 3 விதியை பயன்படுத்துவது சரியா? நியூட்டனின் 3 விதியில் குறிப்பிடப்படும் செயல் என்பது எதை குறிக்கிறது? சில என்ன கேட்டிருக்காங்கன்னா, நியூட்டன் 3 விதி என்ன? எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. இதான் வந்து நியூட்டன் 3 விதி. இதில் வந்து மக்கள் அடிக்கடி எல்லா செயல்களுக்கும் சமமான எதிர் செயல் உண்டு என்று கூறுகிறார்கள். இங்கு செயல்கள் என்பது மனிதர்களின் செயல்களை வந்து குறிக்குது. இந்த கேஸில் வந்து செயல்கிறது வந்து மனிதர்களோட செயல்களை வந்து குறிக்குது. மனிதர்களின் செயல்களுக்கு நியூட்டனோட 3 விதியை நம்ம பயன்படுத்துவது சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மனிதர்களோட செயல்களுக்கு வந்து நியூட்டனோட 3 விதி பொருந்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூட்டன் 3 விதியில் குறிப்பிடப்படும் செயல் என்பது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நியூட்டனோட 3 விதியை வந்து மனிதர்களின் செயல்களுக்கு வந்து பயன்படுத்துவது சரியா? ஸோ அதுக்கப்புறம் நியூட்டனின் 3 விதியில் குறிப்பிடப்படும் செயல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள ஆன்சர் பார்ப்போம். நியூட்டனின் 3 விதியை வந்து மனிதனின் செயல்களுக்கு வந்து பொருந்துமா, சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்டனோட 3 விதி எடுத்து எழுதிக்கிடுவோம். நியூட்டனின் 3 விதி வந்து என்ன? எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. இப்போ மனிதனோட செயல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பாடி ரிலேட்டடாக செய்யக்கூடிய எல்லா வித ஆக்டிவிட்டீஸ்லேயும் கண்டிப்பாக நியூட்டனோட 3 விதி வந்து பொருந்தும். ஓகே, உடல் ரீதியாக வந்து அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய எல்லா மனிதன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக பண்ணக்கூடிய எல்லா செயல்கள்லேயும் நியூட்டனோட விதியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் சைக்காலஜிக்கலாக மன ரீதியாக மனிதன் எண்ணக்கூடிய எண்ணங்களுக்கும் மன ரீதியாக மனிதன் செய்யக்கூடிய செயல்களுக்கும் வந்து கண்டிப்பாக நியூட்டனோட விதியை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா நியூட்டனோட விதி என்ன? எந்த ஒரு செயல் விசைக்கும் கண்டிப்பாக அதற்கு சமமான எதிர் செயல் விசை உண்டு அப்படின்னு. இப்போ மனிதன் வந்து மனசில் எண்ணக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் வந்து இருக்காது. ஓகே, ஸோ ஒன்லி திங்கிங், திங்க் பண்ணும்போது ஸோ அந்த திங்கிங் வந்து ஆப்போசிட் ஆக்ஷன் வந்து அதுக்கு இருக்காது. ஸோ ஒன்லி அது வந்து எண்ணங்கள், சரியா? மன ரீதியாக வந்து ஒன்லி மனசு ரீதியாக மட்டும் அந்த எண்ணங்கள் மனசு ரீதியாக மட்டும் கண்டிப்பாக அந்த செயல்களை வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 3 விதியை வந்து அதில் வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த விசைக்கு சமமான எதிர் செயல் விசை வந்து செயல்படாது. ஒன்லி அது வந்து சைக்காலஜிக்கலாக உள்ளது. ஓகே, சப்போம் நியூட்டனோட விதியை வந்து ஒன்லி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மனிதர்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பயன்படுத்தலாம். சைக்காலஜிக்கலாக மன ரீதியான உளவியல் செயல்களுக்கு எண்ணங்களுக்கு வந்து நியூட்டனோட 3 விதியை வந்து பயன்படுத்த முடியாது. இதான் என்னென்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர். ஓகே, ஸோ அந்த ஆன்சர் எப்படி எழுதிக்கோங்க? மனிதர்களின் செயல்களில் எங்கெல்லாம் அவர்களின் உடல் விசை பயன்படுத்தப்படுகிறதோ அங்கு மட்டுமே நியூட்டனின் 3 விதியினை பயன்படுத்தலாம். ஆனால் அவர்களின் மன ரீதியான உளவியல் செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் நியூட்டனின் 3 விதியை பயன்படுத்த முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு க்வெஸ்சன் என்ன கேட்டிருந்தாங்க? நியூட்டனின் 3 விதியில் குறிப்பிடப்படும் செயல் என்பது எதனை குறிக்கிறது? இப்போ நியூட்டனோட 3 விதியில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த செயலுங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஆன்சர் எடுத்துருந்தோம். நியூட்டனின் 3 விதியில் குறிப்பிடப்படும் செயல் என்பது இயற்கையில் காணப்படும் எல்லா பொருட்களின் மீதோ அல்லது பொருட்களாலோ செய்யப்படும் வினையாகும். இயற்கையில் காணப்படும் எல்லா பொருட்களின் மீதோ அல்லது அந்த பொருட்களாலோ செய்யப்படக்கூடிய ஒரு வினையை தான் என்ன சொல்கிறோம்? செயல் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே. இப்போ செயல்னா என்ன? நியூட்டன் மூன்றாம் விதியில் குறிப்பிடக்கூடிய செயல்னா என்ன? இயற்கையில் காணப்படக்கூடிய எல்லா பொருட்களின் மீதோ அல்லது அந்த பொருட்களாலோ செய்யப்படக்கூடிய வினையை தான் என்ன சொல்கிறோம்? செயல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதானா செகண்ட் க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர். இதுதான் அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குள்ள ஆன்சர். இப்படி எடுத்து எழுதிக்கோங்க. அந்த என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்களோ அந்த க்வெஸ்சனை புரிஞ்சு அதுக்குள்ளே பதிலாக வந்து நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கணும். சரி, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 13 வந்து முடியுது. தேங்க்யூ.